ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற வெக்காபுலரிஸ் தான் ஒரு ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா வெக்காபுலரிஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ அப்போ தான் நம்ம இடையில லேக் ஆகாமல் ஈஸியாக பேச முடியும் ஸோ நீங்கள் வெக்காபுலரிஸ் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னா ரிசீவ் ரிசீவ் அப்படின்னா ஏமாற்று அதாவது நம்ம நிறைய தடவை சொல்லுவோம் தமிழில் நீ என்ன ஏமாத்திட்ட அந்த மாதிரி நீ ஏமாற்றுதல் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா ரிசீவ் ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவோம்னா சீட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன நீ சீட் பண்ணிட்ட அதுக்கும் அதே மீனிங் தான் ஸோ இப்போது இதுக்கான சென்டென்ஸை பார்க்கலாம் யூ இன்டென்ஷனலி ட்ரை டு ரிசீவ் மீ நீங்கள் என்ன வேண்டுமென்றே என்னை ஏமாத்திட்டீங்க இல்லைன்னா நீங்கள் என்ன வேண்டுமென்றே என்ன ஏமாற்ற முயற்சியர்கள் நெக்ஸ்ட்டு லல்லபாய் லல்லபாய் அப்படின்னா தாளாட்டு அதாவது சின்ன குழந்தைக்கெலாம் தாளாட்டுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா லல்லபாய் சி வாஸ் சிங்கிங் லல்லபாய் டு ஹர்ஸ்

தாம் முகத்தை தடவினார் அதாவது தடவுறோங்கிறதும் உரசுறது அந்த மீனிங்காக வரும் ஸோ அதில் ரப்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேட்ப அதாவது ரேஸ் பார்க்க வரும் அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆனந்த கண்ணீர் ஸோ அந்த ஆனந்த கண்ணீருக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா டேர்ஸ் ஆஃப் ஜாய் டேர்ஸ் ஆஃப் ஜாய் ஃபார் ஹூம் ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக